வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விதமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு வாரமும் நம்ம தியேட்டர்ஸ் வீலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு தியேட்டரோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு தியேட்டர் தான் ஸ்ரீ சினிமாஸ் கொளத்தூர். கொளத்தூர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூருக்கு அருகாமையில் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஊருங்க. நம்ம கொளத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ கௌரி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பழமையான ஒரு தியேட்டர் வந்து இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையாக போயிட்டுருந்த நம்ம தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில், இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்த ஸ்ரீ கௌரி தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஸ்க்ரீனாக ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு தரமான ஒரு ஆம்பியன்ட் ஒரு அட்மாஸ்பியரோட பக்காவாக ரெனோவேட் ஆகி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழமையான தியேட்டருக்கு ரெனோவேஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரொம்ப தரமான ஒரு புஷ்பேக் சீட்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு ஒரு ஒரு RGB லேசர் ஃபெசிலிட்டி, ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபெசிலிட்டியோட ஒரு 3D சப்போர்ட்டிங் அட்வான்ஸ்மெண்ட்டோட டால்பி 7.1 ஒரு சவுண்ட் சிஸ்டத்தோட ரொம்ப அழகாகவே வந்து காட்சி அளித்து ஒரு புதிய பரிமாணத்துக்கு வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட குளத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சினிமாஸை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீலாக்ல வந்து பார்க்க போகிறோம். கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான, ஒரு செழிப்பான, ஒரு பசுமையான ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு நகராட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கொளத்தூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கௌரி தியேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டராக இருந்துச்சு. ரொம்ப பழமையான ஒரு தியேட்டரும் கூட. நம்ம மேட்டூர் மக்களுக்கு ஸ்ரீ கௌரி தியேட்டரோட ஒரு மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்றைக்குமே அவங்க வாழ்நாளில் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு மேட்டூரை சேர்ந்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா கௌரி தியேட்டரை பார்த்து இல்லை கடந்து இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு தியேட்டர் தான் நம்ம ஸ்ரீ கௌரி தியேட்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சினிமாஸ் KTVR-ஆக வந்து கொளத்தூரில் வந்து மாறியிருக்குங்க. கிறிஸ்டி ஒரு அருமையான ஒரு RGB லேசர் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு, ஒரு 3D அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு, டால்பி 7.1 சவுண்ட் குவாலிட்டி கொண்டு ஒரு வேற ரகமாக வந்து இன்றைக்கி மாறி ஒரு புது பொலிவுடன் காட்சி அளிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம கொளத்தூர் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். முன்னாடி படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கொளத்தூர் மக்கள் எல்லாமே வந்து சேலத்துக்கு போய் படம் பார்த்து அவங்களோட அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கொளத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு தரமாக ஈக்குவலாக, அந்த மல்டிப்ளெக்ஸுக்கே சேலஞ்ச் கொடுக்குற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கட்டமைப்புடன், ஒரு புது பொலிவுடன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு தியேட்டராக வந்து இன்னைக்கு இருக்குது. நம்ம தியேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அட்டகாசமான ஒரு டால்பி 7.1 சவுண்ட் குவாலிட்டியும் இருக்குது, அருமையான ஒரு குஷனிங் கொண்ட ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இங்கே இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த ஏஸ்தெட்டிக் லுக்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. ஒரு டைமண்ட் ஸ்கிராப் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் மோடு அந்த லைட்டிங் கலர்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து அந்த டார்க் மோட் அட்மாஸ்ஃபியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரெட் கலர்ஸ் கொண்டு ஒரு தியேட்டரை பார்த்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டிவ் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு மிஸ்பிஹேவ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் மோடை வந்து எல்லா தியேட்டர்ஸ்லேயும் வந்து டார்க் மோட் எஃபெக்டை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம RGB லேசர் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உன்னை கம்ப்ளீட்டான ஒரு டார்க்கான ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்கை, இன்டீரியர் லுக்கை நம்ம பார்க்கலாம். இன்டீரியர் பற்றி சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா அருமையான டால்பி 7.1 ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்பரான சவுண்ட் இன்ஜினியர் மூலிமா ஒரு தரமாக ஃபிக்ஸ் பொசிஷனிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுனால சவுண்ட் குவாலிட்டி நம்ம தியேட்டரில் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிக்சர் குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா RGB லேசர் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுனால அருமையான ஒரு பிக்சர் குவாலிட்டியும் அந்த ஸ்க்ரீனோட ஷார்ப்னஸும் நம்மளுக்கு வந்து அழகாக கிடைக்கிது.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எல்லா சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காசி கம்ஃபோர்ட் சீட்டிங் அந்த ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஒனில் 70mm அந்த ஸ்க்ரீனும் ஸ்க்ரீன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா 35mm ஸ்க்ரீனும் வந்து இருக்குது. மாடியும் கீழேயும் வந்து இருக்கிறதுனால நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ticketnew.com சரி, இல்லை பேடிஎம்லேயும் வந்து நம்ம வந்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சோன்னா அழகாக உள்ளே போய் உட்காந்து நீங்கள் படம் பார்க்கலாம். தியேட்டர் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஏசியாக இருக்கிறனால ரொம்பவே வந்து ஒரு அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து உள்ள தியேட்டருக்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த காரணத்துலையும் கொண்டு உங்களுக்கு ஒரு சஃபகேஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஃபயர் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸும் ரொம்பவே வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஆம்பிளான பார்க்கிங் ஃபேஸ் ஃபெசிலிட்டியும் வந்து இதில் நம்ம தியேட்டரில் வந்து இருக்குது. ஸோ டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனும் இருக்குது. ஸ்க்ரீன் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியே வந்து பார்த்திங்கன்னா 270 சீட்டிங் கெப்பாசிட்டி தான் வந்து நம்ம தியேட்டரில் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா 160 சீட்டிங் கெப்பாசிட்டியும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500 சீட்டிங் கெப்பாசிட்டி இல்லை 600, அந்த 500-600 சீட்டிங் கெப்பாசிட்டிக்குள்ளே ரெண்டு தியேட்டர்லேயும் அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஆக்குபென்சி வந்து பார்க்கலாம். கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறையா தியேட்டர்கள் வந்து அந்த ஒரு மூடப்பட்டு இல்லை ஒரு பழமையான ஒரு தியேட்டர்களாக இருந்தாலுமே இன்றைக்கி புதுப்பிச்சு ரெனோவேஷன்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஸ்ரீ சினிமாஸ் நம்ம அந்த கொளத்தூரில் வந்து ஒரு காட்சியளிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கொளத்தூர் தியேட்டரில் என்ன மாதிரியான விஷயம் பிடிக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்ன மாதிரியான ஒரு வீடியோ இல்லை என்ன மாதிரியான ஒரு தியேட்டர்ஸோட வீலாக் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டரோட ஒரு ரிவ்யூ அண்ட் வீலாக் வந்து நான் வந்து கொண்டு வந்து தரேன். ஓகே நண்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை.